This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. சிம்மம் ராசி 2019 ஜனவரி மாதம். ஸோ ஓகே, ஜான்வரி மந்த் இயரோட பிகினிங்கில் ஃபர்ஸ்ட் மந்த் சிம்மம் எப்படி இருக்கு? குரு 4வது வீடு, சனி 5வது வீடு, சூரியன் புதன் 5வது வீடு, சுக்கிரன் குருவோடு இணைந்து 4வது வீடு. இதோடைய மேஜரான பலன்கள்லாம் என்ன கொடுக்கும்? குரு 4வது இடத்தில் இருந்தால் இடம் மாற்றம், பூமி யோகம், புதிய தொழில் துவங்குதல் அல்லது புதுசாக ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தான் அந்த 4th ஹவுஸில் குரு. 4வது இடத்துல குரு இருந்தால் முதல்ல அவருடைய பார்வை நேராக உங்களுக்கு எங்கே விடுனா 10வது வீடு. 10வது கர்மஸ்தானா வேலை தொழில் வாய்ப்புகள் கொண்டிருக்கிற இடம். இந்த இடத்துல குரு பார்வை என்ன பண்ணுன்னா புதுசாக ஒரு வாய்ப்பு, புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சுக்கிரன் 4வது இடத்துல ஒரு வாகனம் வாங்கணுன்ற ஐடியா ரொம்ப நாளாக இருக்குது, வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும், வீடை சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் 4வது இடத்துல பொசிஷன் ஆகும்போது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஹவுஸ் ஆர் ஒரு நியூ வெஹிக்கிள் பையிங், இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக, ஃபேமிலியோட ரிலேஷன்ஸோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இந்த ஜனவரி மந்த். ஏன்னா சுக்கிரன் 4வது இடத்துல சுக போகங்களை கொடுப்பார், இது ஒரு யோகம். சரி, சனியும் சூரியனும் இணைந்து 5வது இடத்துல இருக்குது. ஒரு சில நாட்களில் சிறு சிறு மனக்குழப்பம் இருக்கும், ஒரு தயக்கம் வரும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமான்ற ஒரு சந்தேகம் வரும், ஆனால் நிச்சயமாக நடக்கும். காரணம் என்னென்னா குருவுடைய பார்வை 10வது இடத்துல இருக்கிறதுனால. ராகு கேது உங்களுக்கு வந்து இன்னல்களும் இடையூறுகளும் தொல்லைகளும் கொடுக்கக்கூடிய முக்கியமான கோள்கள் ராகு அண்ட் கேது. அது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 12வது இடத்துல ராகுவும் 6வது இடத்துல கேதுவும் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ராகு கடகத்தில் இருக்கிறவங்க காலத்தில் பிரயாணங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு பிரயாண வாய்ப்பை உண்டாக்கும், ஏன்னா குரு பார்வை ராகு மேலே விடும். ஸோ ஃபாரின் சான்ஸ், வேலைக்காக போகிறவங்க, எஜுகேஷனுக்காக வேறு நாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வேறு ஊரில் போய் பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதம் ஜனவரி ஒரு ஃபேவரான மந்தாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது புதன் 5வது இடத்துல இருந்து அவருடைய பார்வையை நேராக 11வது இடத்துல பதிக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் ஒரு பக்கம் நிறைய கொடுக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் ஒரு அப்க்ரோத் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி ஹை. சூரியன் பார்வையும் 11வது இடத்துல பதியறதுனால ஆதாயமான ஒரு ஆதரவு நிறைந்த மாதம் ஜனவரி மாதம். செவ்வாய், இந்த செவ்வாய் மட்டும் இந்த மாதம் 8வது இடத்துல இருக்கும் உங்களுக்கு, அதாவது சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு 8வது வீடு மீனம், அந்த மீனத்தில் செவ்வாய் இருந்து குரு பார்வை பதியுது. செவ்வாய் 8வது இடத்துல இருக்கும்பொழுது அசையாத சொத்து வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும், அசையும் சொத்துக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது நீங்கள் அனுபவிக்கிற பலனுக்குண்டான சொத்தை வாங்கக்கூடிய பலன் இந்த செவ்வாய் கொடுக்காது. ஆனால் அசையாத சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, அது சும்மா இருக்கும், பரம்பரை சொத்து இருக்குது அது ஷேர் வரும், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து செவ்வாய் கொடுக்கும். செவ்வாய் 8வது இடத்துல இருக்கும்பொழுது ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இருந்தால், இடையூறு இருந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குணமாகக்கூடிய மாதம் இது. 8வது செவ்வாய் இருக்கிறதுனால சிறு சிறு உபாதைகளை வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு காலம், அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு செவ்வாய் 8வது இடத்துல இருக்கும்போது சகோதரர்கள் வழியில் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு டைம் இது. அப்போ அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு நெருக்கடிக்காக உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அது நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திருமணத்துக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5வது இடத்துல சனி இருந்து சனி பார்வை 7வது இடத்துல, ஆனால் குரு பார்வை 7வது இடத்துல கிடையாது. 8வது செவ்வாய் ஒரு சிறு தடங்கள் ஏற்படலாம், வரண அமைதியில் ஒரு சின்ன டிலே நடக்கலாம், அது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான பலனாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, என்டர்டெயின்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மனசுக்கு பிடிச்ச ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்கி சந்தோஷப்படுறதுக்கும் வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது சுக்கிரன் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால. சந்திரன் 2nd ஜனவரியில் சுக்கிரன் குருவோட இணைஞ்சு 4வது இடத்துல இருப்பார். ஒரு சிறிய பிரயாணம், ஒரு பயணம், ஒரு டூரிசம் இல்லை ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேவரான மந்த்தாக இந்த மந்த்தை நம்ம பார்க்குறோம். ஓவராலாக இந்த சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு சைல்ட் பர்த் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஏதாவது ஒரு ஃபேவராக இருக்கான்னா 5வது சனி 4வது குரு. உங்கள் ஒருவேளை ரெண்டு பார்ட்னர்ஸில் வந்து ஒருத்தருடைய ராசி சிம்மமாக இருந்து இன்னொருத்தருக்கு குரு பலன் இருக்கிற ராசியாக இருந்தால் சான்சஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் மந்த்
ஒரு நல்ல கிளாரிட்டி. இன்னும் சொல்ல போனா என்ஜாய் பண்ணி படிக்கிற. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. மாரி ஒரு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கலாம் வாய்ப்பு மிக அதிகம். காரணம் நான்காம் இடத்துல குரு மட்டும் இல்லாமல் சுக்கரனும் இணையறதுனால மன மகிழ்ச்சியோட நினைச்ச காலேஜில் வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்கிற மாதிரியோ பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஜான்வரி மந்த் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு கோள்களில் பெரும்பாலான பிளானட்ஸ் வந்து ஃபேவராக தான் இருக்குது. இதில் 14th of January சூரியன் இடம் மாறி 6ஆம் இடத்துக்கு போவார். அந்த 6ஆம் இடத்துல சூரியன் போகும்போது அவருடைய பார்வை 12ஆம் இடத்துல பதியும். இது உங்களுக்கு செலவுகளை உண்டு பண்ணுற ஒரு டைம். ஸோ செலவுகள் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அரசாங்கத்துறை, அரசியல் சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க, இல்லை சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 1st of January ஃபேவராக, ரொம்ப ஃபேவராக இருக்குது. 2nd அப்படிங்கிறது அலைந்து திரிந்து ஆதாயத்தை அடைகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு இந்த பலனாக தெரியுது. அப்புறம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கிறவங்களுக்கு திஸ் மந்த் இஸ் ஹைலி ஃபேவரபிள். ஸோ ஓவரால் பலன் சிம்மம், ஒரு புதிய துவக்கம், புதிய மாற்றம், முயற்சியில் வெற்றி, வாகன யோகம் அடையக்கூடிய காலம் ஜனவரி மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்குண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தை என்ன திசை நடக்குது, யோக திசையா அவயோக திசையா, இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைம் ஆனது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். 2019 இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன் இது மாதந்தோடு நகரக்கூடியது. 40 days ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 years 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான், ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானக்காரகன், அஜ்ஞானத்தை எரிச்சு ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால் இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ, அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது, அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது, இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும், மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தால், ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தால், இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும்,
ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகன்னா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அது ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாம்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குண்டான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னா ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தை நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.